தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நமக்கு 7.5% ரிசர்வேஷனுக்காக தமிழ்நாடு எம்பிபிஎஸ்க்கு வந்து கவுன்சிலிங் ஒரு பக்கம் நடந்திருக்கு. இப்போ வந்து வேக்கன்சி பொசிஷன், அதாவது நாளைக்கு நடக்க போகிற கவுன்சிலிங், இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி, எல்லாருக்கும் நடக்க போகிறது. இது 5ஆம் தேதி நாளைக்கு நமக்கு என்னென்ன இருக்குது, என்னென்ன மெடிக்கல் காலேஜில் இவ்வளோ சீட் வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்ற டீட்டெயில் வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ காலேஜ் வைஸ் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நமக்கு ஹால் டிக்கெட், அதாவது கால் லெட்டர் வந்து நமக்கு டவுன்லோட் ஆகலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இதை டவுன்லோடு வந்து இதுக்கப்புறம் வராது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரே டைமில் அப்லோட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறதுனால, அது உங்களுடைய ஷெடியூலை பார்த்துக்குங்கன்னு சொல்லி தான் அதில் மெசேஜ் வந்திருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கொடுத்து உள்ளே போனதுக்கப்புறமே ஷெடியூலை செக் பண்ண சொல்லி தான் நமக்கு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ அதனால் அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. ஹால் டிக்கெட் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் நேரடியாக வந்து உங்களுக்கு எந்தெந்த டைமில் சொல்லியிருந்தாங்க கவுன்சிலிங், அந்த டைமில் போய் நீங்கள் நாளைக்கு கலந்துக்கலாம். ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜ் வைஸ் கவர்மெண்ட் காலேஜில் மெடிக்கல் சீட்டு வந்து இன்னும் எவ்வளோ இருக்குது, இந்த 2வது கவுன்சிலிங்கில் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேட்டகரி ஏல இருக்கிற காலேஜஸ் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கேட்டகரி ஏ கவர்மெண்ட்டில் 182 சீட்டு இருக்குது, அண்ட் ப்ரைவேட் காலேஜ் கேட்டகரி பியில் வந்து 206 சீட் அவைலபிள் இருக்குது. மொத்தம் இந்த 388 சீட் இருக்குது எம்பிபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும். பிடிஎஸ்ஸில் கேட்டகரி ஏயில் வந்து பார்த்திங்கன்னா 68 சீட்டும், கேட்டகரி பி ப்ரைவேட்டில் வந்து 965 சீட்டும் அவைலபிள் இருக்குது பிடிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும். இரண்டும் சேர்த்திங்கன்னா டோட்டல் பிடிஎஸ் 1033. இப்போ காலேஜ் வைஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எம்பிபிஎஸ்க்கு கேட்டகரி ஏயில் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் 13, ஸ்டான்லியில் 26, கீழ்பாக்கு 11, மதுரை மெடிக்கல் காலேஜில் 8, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் 4, செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் 3, திருநெல்வேலியில் 3, கோயம்புத்தூர் 1, இது இல்லாமல் சேலம் 1. சேலத்தில் வந்து சீட்டு இல்லை, சேலத்தில் வந்து சீட்டு இல்லை. திருச்சியில் வந்து 6 இருக்குது, தூத்துக்குடியில் 7, கன்னியாகுமரியில் 3, வேலூர் மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா 14 இருக்குது, தேனியில் வந்து 2, தருமபுரி 2, விழுப்புரம் மெடிக்கல் காலேஜில் 5 சீட்டும், திருவாரூர் மெடிக்கல் காலேஜில் 1, சிவகங்கையில் வந்து 3, திருவண்ணாமலையில் 2, அது இல்லாமல் ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட்டில் இது வந்து 4, இஎஸ்ஐசி கோயம்புத்தூர் வந்து 3, கரூர் மெடிக்கல் காலேஜ் 6, அதேபோல் புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜில் 4, இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் கேகே நகர் சென்னையில் 22 அதிகபட்சமாக அது வந்து இருக்குது, ராஜாமுத்தையா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ராஜாமுத்தலையா சிதம்பரம் இதில் 21 சீட்டும், கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் பெருந்துறையில் வந்து 8, மொத்தம் வந்து 182 சீட் வந்து இருக்குது கேட்டகரி ஏ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஃபார் எம்பிபிஎஸ். அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் ப்ரைவேட் காலேஜில் கேட்டகரி பியை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்கிறது அதிகப்படியாக 61 சீட் அவைலபிள் இருக்குது, சீட்டு கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க நமக்கு நல்லாவே தெரியுது. ஸ்ரீ மூகாம்பிகையில் வந்து 5, கற்பக விநாயகலா 2, வேலம்மாள் மெடிக்கல் காலேஜில் 6, திருச்சி எஸ்ஆர்எம்மில் வந்து 6, தாகூர் மெடிக்கல் காலேஜ் சென்னை வந்து 5, தனலட்சுமி சீனிவாசன் பெரம்பலூரில் 6, மேல்மருத்துவர் ஆதிபராசக்தி இதில் வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் இதில் வந்து 4, கற்பகம் ஃபேக்கல்ட்டி இதில் வந்து 6, மாதா மெடிக்கல் காலேஜ் 11, அன்னபூர்ணாவில் வந்து 6, கேஎம்சிஹெச் கோயம்புத்தூரில் ஒரு 6, பனிமலர் மெடிக்கல் காலேஜ் 3, இந்திரா மெடிக்கல் காலேஜ் 10, ஸ்ரீ முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க நமக்கு, இதில் 69 சீட்டும் இருக்குது. டோட்டலாக வந்து 206 சீட்டு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் கேட்டகரி பியில் வந்து இருக்குது நமக்கு எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும். அதே போல் பிடிஎஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் கேட்டகரி ஏ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் சென்னை வந்து 20, ராஜாமுத்தையா டென்டல் காலேஜ் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி 48 சீட் இருக்குது, மொத்தத்தில் 68 கேட்டகரி ஏல இருக்குது. அதே போல் கேட்டகரி பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் ராகாஸ் டென்டல் காலேஜ், மாதா டென்டல் காலேஜ் ராகாஸில் 66, மாதாவில் வந்து 59, தாகூரில் 57, ஆதிபராசக்தி டென்டல் காலேஜில் வந்து 78, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 59 இருக்குது, கற்பக விநாயகர் 57, செட்டிநாடு டென்டல் காலேஜில் 44, ஹாசன் மெமோரியல் டென்டல் காலேஜ் அதில் வந்து 46, ஸ்ரீ மூகாம்பிகால 28, சிஎஸ்ஐ 34, பெஸ்ட் டென்டல் சயின்ஸ் 60, ஜேகேகே இதை வந்து 46, கேஎஸ்ஆரில் 69, விவேகானந்தா டென்டல் காலேஜில் வந்து
நாமக்கல்ல இருக்கிறது 58, ராஜாஸ் டென்டல் காலேஜ் 46, பிரியதர்ஷன் டென்டல் காலேஜ் 80, ஆர்விஎஸ் டென்டல் 59, ஸ்ரீ ராமகிருஷ்ணா டென்டல் காலேஜ் கோயம்புத்தூர் 30. மொத்தத்தில் வந்து 965 சீட் வந்து அவைலபிள் இருக்குது செல்ஃப் ஃபினான்ஸிங்கில் பிடிஎஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நமக்கு சீட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க செல்ஃப் ஃபினான்ஸில், அதே போல் கவர்மெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவு சீட் வந்து இருக்குது. இந்த இதுதான் வந்து நம்ம இது எல்லாமே வந்து சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு டோட்டலாக இருக்கிற வேக்கன்சி எவ்வளோ இருக்கோ எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. நாளைக்கு நடக்க போகிற கவுன்சிலிங்கில் இந்த சீட்டு தான் நமக்கு ஃபில் ஆக போகுது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கால் லெட்டரிங் எடுக்க தேவையில்லை, அவசியமில்லை, நேரடியாக நீங்கள் சொன்ன டைமில் போய் கலந்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.